நம்ம பார்க்க போறது புளிச்ச கீரை கடை. ஹாய் फ्रेंड्स, வெல்கம் டு குக் வித் சகிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புளிச்ச கீரை கடை. இது புளிச்ச கீரை கடைன்னு சொல்லலாம், புளிச்ச கீரை ஊர்கான்னு சொல்லலாம். ஏன்னா நான் இன்னைக்கு அந்த ஸ்டைல்ல தான் செஞ்சு காட்ட போறேன். இந்த ரெசிபியை எங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுல இருந்தே எங்க அம்மா செய்வாங்க, எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்க அம்மா எப்பயுமே புளிச்சக்கீரையும் புளியோதரையும் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. சோ அவ்வளவு சூப்பரா இருக்கும். நாங்க மட்டும் இல்ல, எங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். மீனா என் பையெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் கீரை செஞ்சேன்னா, அம்மா இந்த கீரை வேணா, ஆயா செஞ்சு கொடுக்குற கீரை தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். புளிச்ச கீரை தானே, இதெல்லாம் என்ன நல்லா இருக்க போகுது அப்படின்னு மட்டும் தப்பான கணக்கு போட்டாதீங்க. புளிச்ச கீரையை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதோட ருசி என்னன்னு. இந்த புளிச்ச கீரைய சுட சுட சாத்துல போட்டு அப்படியே மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா அப்படியே சொர்க்கமே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். புளிச்ச கீரை எப்படி புளிப்பு இல்லாம செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க கத்துக்க போறீங்க. ஆனா ரொம்ப எளிமையான முறையில எங்க அம்மா சொல்லி கொடுத்த அதே மெத்தட்லயே நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆட்கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்போ புளிச்ச கீரை செய்யறதுக்கு புளிச்சக்கீரைய நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கங்க. இது வந்து ரெண்டு கட்டு புளிச்சக்கீரை. சோ நீங்க எவ்வளவு புளிச்சக்கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு தான் பொருள் போடணும். இப்ப நான் எடுத்துக்கிறது இந்த அளவுக்கு ரெண்டு கட்டுங்க. ஏன்னா புளிச்சக்கீரை செஞ்சு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா கம்மியா தான் வரும். நான் இந்த கீரையை எங்க ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அதே மாதிரி புளிச்சக்கீரை வாங்கும் போதும் நாட்டுக்கீரையா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா பச்சை கலரா இருக்கணும். இதே கொஞ்சம் ரோஸ் கலரா இருந்தா அது புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அது வந்து ஆபீஸ் கீரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முத்தனை கீரையா வாங்காம கொஞ்சம் இலக்கீரையா பார்த்து வாங்கிக்கோங்க. சோ இப்ப இந்த புளிச்சக்கீரையை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்கணுங்க. வாங்க அதையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை வேக போறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. குக்கர் நல்லா பெருசா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு தண்ணி கொஞ்சம் நிறைய வைக்கணும். நான் 2 லிட்டர் தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப இந்த தண்ணியும் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்ச புளிச்சக்கீரைய இந்த தண்ணி உள்ள போட்டுடலாங்க. நம்ம புளிச்சக்கீரைக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமா வச்சாதான் இதுல இருக்கிற புளிப்பை எடுத்துடும். சோ நீங்க எவ்வளவு கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கீரையும் போட்டதுக்கு அப்புறம் அடுப்பணல் நல்லா ஃபுல்லா வச்சிடுங்க. இதுலயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க. இப்ப நான் செய்யறத புளிச்சக்கீரை கடைகள்னு சொல்லலாம், புளிச்சக்கீரை ஊறுகான்னு சொல்லலாம். சோ நீங்க ஊறுகாய் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரியும் இதை யூஸ் பண்ணலாம். இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த புளிச்சக்கீரை கடையில எங்க அம்மாட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். எங்க அம்மாவோடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், கீரையோட நம்ம மஞ்சள் போடும் போதும் அந்த கலர் கொஞ்சம் மாறாம இருக்கும். சோ அதுக்காக தான் நான் மஞ்சள் போட்டிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு குக்கர்ல விசில் விட போறேன். இதையே நீங்க டைரக்டாவும் வேக விடலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க நல்லா கொதி வருது. இப்போ ஒரு தர கலரி கொடுங்க. நீங்க டைரக்டா இப்படியே வேணாலும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, இப்ப இது மூடிட்டு விசில் விட போறேன். இப்ப நம்ம குக்கர் மூடி இல்லாங்க. அடுப்பணல் இப்ப மீடியமா வச்சுட்டு இது ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப இது ஒரு விசில் வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு விசில் வந்துடுச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப அப்படியே விட்டுடுங்க, குக்கர் ஆவி போட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம புளிச்சக்கீரைக்கு ஸ்பெஷலான ஒரு பொடி பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். அடுப்பணல இப்ப கம்மியா வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேங்க, அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். இதோடைய 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். வெந்தயம் கம்மியா தாங்க போடணும், அதிகமா போட்டீங்கன்னா கசப்பா இருக்கும். நீங்க இதே ஒரு கட்டு கீரை போடுறதா இருந்தா 1/2 டீஸ்பூன்லயும் பாதி போட்டீங்கன்னா போதும். இப்ப இது எல்லாத்தையும் லேசா செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. அடுப்பணல் கம்மியா வச்சு வறுத்துக்கோங்க. கடுகுலாம் நல்லா பொரியுதுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லயே இது நல்லா எல்லாம் செவந்தும் பொரிஞ்சும் வந்துடும். ஏன்னா ரொம்ப விட்டிங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதுங்க. இப்ப இது உடனே வேற ஒரு பிளேட்ல மாத்தி வச்சு ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல போட்டுக்கலாங்க. நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இது ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கணும். ரொம்ப நைஸாவும் இருக்க கூடாது. இப்ப நமக்கு ஸ்பெஷலான பொடியும் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க.
இப்போ நம்ம புளிச்சக்கீரை செய்யறதுக்கு மெயினான ஒரு விஷயம் இதுக்கு நம்ம குடுக்குற தாளிப்பு தாங்க சோ இப்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சிட்டு மண் பாத்திரத்துல செய்யும்போது ரொம்ப சுவையா இருக்குங்க இப்ப இதல தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாங்க சோ நல்லெண்ணெய் இருந்தா அதுல செய்யுங்க ரொம்ப சுவையா இருக்கும் ஈவன் கடலெண்ணெயில கூட செய்யலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட இது ரெண்டுமே இல்லனா நீங்க நார்மலா எதில சமைப்பீங்களோ அதலயே செய்யலாம் இப்ப அடுப்ப நல்ல மீடியமா வச்சுக்கோங்க இதிலே 1 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நீங்க கடுகு போறதுக்கு பதிலா வெங்காயம் வடகம் இருந்து தாளிச்சிங்கனா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் இப்ப கடுகு பொரியுதுங்க இந்த டைம்லயே 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம் நம்ம வெந்தயத்தை வறுத்தும் பொடி பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி தாளிக்கும் போதும் போடணும் இதிலே ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்ப அடுப்பணல் கம்மியாவே இருக்கட்டும் இப்ப எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க जस्ट वर और निम्सम जीरकमू वंदीम सवकटें रे कटी पूंड ना तटी वजे पटकल पत् का मिग किली वेटकल इनल कमियाे कुछ करवापिल ना पड़े वो टेस्ट कुेमारे फालो पड़ेंगे इला से कलरी को फर्स्टे मिगटीन तींज पो पूटद का मिगे ना ये कारम पड़नों प्लीस् अगे उतमारीटको इं रेसीपी पर कारम कुछ अधिकमें पुलचकीर पुलिप तम अधिकमार नम्बर पुलचकीर इतनी नम्बर वतक पाती अद्क अधिक वतंगना और पड़िया कट पड़ी वजचरक अदकल रे कईपी चाय तटी वे अदकल चायमूमू इत रे सो सूपर इला मीडियम वीला से कलरी को सपोज उंगना इनको अधिकपड़को इला कणाड़ी पद वर वाला इत आसम नहीं यूस पड़े फ्रीसर वे नार्मला फ्रिज वा पत् पद वजकल कटे आना इत को ऊतनों अपदांग टेस्ट नल्ला पुलिप तनमें पुलिचकीर सुड़ सुड़ साड़ सापड़म अमर इवन नहीं कली कमजोर इतक वी सापड़ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இந்த அளவு வதக்கினா போடுங்க அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க பச்சை மிளகாயையும் காஞ்ச மிளகாயையும் ரெண்டும் போடுங்க அப்பதான் இதுக்கு சுவை சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு வதக்கு வதக்கினா போடுங்க இதோடே நாலு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் தக்காளி நல்லா பழமா இருக்கணும் அதே டைம்ல இதுக்கு தக்காளி நிறையவும் போடணும் இந்த புளிச்சக்கீரைக்கு இந்த சங்கீதாப்புல தக்காளி அதிகமா போடுதே அப்படி நீங்க நினைக்கலாம் இதோட தாரக மந்திரமே பாத்தீங்கன்னா இந்த தக்காளி புளிப்பா புளிப்பால தான் எடுக்க முடியும் சோ அதனால தக்காளி கொஞ்சம் கூடுதலாவே போடுங்க நான் போட்டுக்கிறது பெங்களூர் தக்காளி இப்போ நம்ம பெங்களூர்ல இருக்கோம் இதே நீங்க நாட்டு தக்காளி போறதா இருந்தா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லா வச்சிடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க இடையில இடையில தக்காளி வேகற வரையிலும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க இந்த தக்காளி வேகும்போது சின்னதா ஒரு துண்டு புளியும் போட்டுக்கலாங்க இங்க பாருங்க நான் ரொம்ப கம்மியா போறேன் புளி போடும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சொன்னல்ல புளிப்பு புளிப்புல தான் எடுக்கணும்னு சோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் 4 நிமிஷமா வதக்கிட்டே இருக்கறங்க தக்காளி முக்காவாசி வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாம் நல்லா பச்சையா இருக்கிற கொத்தமல்லி தழை நல்லா ஒரு கட்டு கூட போடுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படியே வாசனையா இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க ஆக்சுவலா இப்போ நான் செய்யற மசாலா இருக்கு பாத்தீங்களா இது அப்படியே சுட சுட சாத்துல போட்டு சாப்பிட்டு பாருங்க வேற மாதிரி இருக்குங்க நம்ம கொத்தமல்லி தழை போட்டதுக்கு அப்புறம் நல்லா வதக்கியாச்சுங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ ஸ்பெஷலா நம்ம வறுத்து அரைச்சு வச்ச பொடியும் இதிலே போட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்க அதிகமா வறுத்து அரைச்சிருந்தா அதல பாதி போடுங்க இப்போ நான் எடுத்த அளவு கரெக்ட்டா இருக்கும் ஏனா இந்த பொடி நிறைய போட்டீங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாகிடும் சோ இப்போ இதையெல்லாம் ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையையும் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கலரி கொடுங்க என்ன வாசனை தெரியுங்களா அந்த பொடி போட்டதுக்கு அப்புறம் அப்படியே மணக்குது நமக்கு ஸ்பெஷலான மசாலா ரெடி ஆயிடுச்சு இது இப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ வேக வச்ச புளிச்சக்கீரை ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணியே இருக்கு கீரையும் இருக்கு இந்த புளிச்சக்கீரை தண்ணியை கீழே ஊத்திட கூடாது இப்போ நான் தண்ணி தனியா கீரை தனியா வடிச்சு எடுத்துட்டு வந்தறேன்ங்க பாருங்க புளிச்சக்கீரை தனியாவும்
அது வடிச்ச தண்ணி தனியாவும் எடுத்துட்டு வந்துட்டேன். நமக்கு இவ்வளவு தண்ணியுமே தேவைப்படாது. எவ்வளவு தண்ணி தேவைங்கறத நான் உங்களுக்கு அந்த டைம்க்கு சொல்றேன். இது அப்படியே வச்சிருங்க. நம்ம வதக்கின மசாலாவோட இந்த புளிச்சக்கீரை கொட்டி கடையணுங்க. வாங்க இப்ப புளிச்சக்கீரை கடையிறது எப்படிங்கறதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கின மசாலா இருக்கு பாத்தீங்களா, அதை தான் கடையணும். இப்ப இதுலயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கடையும் போதும் சீக்கிரமா கடைஞ்சிடலாம், அதாவது நைஸா கடைஞ்சிடலாம். ஒரு மத்து குச்சி வச்சு கடைஞ்சிக்கலாங்க. நீங்க இது மிக்சிலாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா டேஸ்டே வராதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கடைங்க. நான் மண்சட்டியில செய்யறேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க நார்மலா எந்த பாத்திரத்துல செய்வீங்களோ அதுல வச்சு அப்படியே கடைஞ்சிக்கோங்க. ஆக்சுவலா நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக அகலமான மண்சட்டியில கடையிறேன். இதே பாத்தீங்கன்னா கீரை கடையறதுக்குன்னு சில சட்டி இருக்கும், நல்லா பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் உயரமா இருக்கும். ஸோ அதில் கடைஞ்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ இதை ரொம்ப நைஸாக கடை வேணாம், ஒன்றும் பாதியமாக கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக கடைஞ்சா போதும். இங்கே பாருங்கள் வெங்காயம் மிளகாலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும். நமக்கு வாய்க்கு சாப்பிடும் போதும் இந்த வெங்காயம் கிடைக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கடைஞ்சா போதுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்ச புளிச்சக்கீரை இதிலே ஊற்றிடலாங்க. இப்போ இதையும் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வதக்கின மசாலாவை தான் கடையணும், அதுக்கப்புறம் தான் கீரை கடையணும். வதக்கின மசாலா சீக்கிரமாக மசியாது, புளிச்சக்கீரை சீக்கிரம் மசிஞ்சிடும். ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். லேசாக புளிச்சக்கீரையை கடைஞ்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பாருங்கள், உப்பும் புளிப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளிச்சக்கீரை தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது, அப்புறம் புளிப்பு அதிகமாகிடும். நான் எடுத்திருக்கிற புளிச்சக்கீரையில் புளிப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்னா இளங்கீரையாக எடுத்திருக்கேன். இனிமேல் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக கடைய முடியுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் நல்லா கடைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு கடைஞ்சா போதுங்க. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம புளிச்சக்கீரை சூப்பராக கடைஞ்சாச்சு. இந்த கீரையை நம்ம இதோடு விட போகிறது கிடையாது, இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் செய்ய போகிறோம். அதுவும் இப்போ எப்படின்னு பார்த்தலாம். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக அப்படியே நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விடும்போதும் ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்ந்து ஜஸ்ட் அப்படியே ஒரே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம புளிச்சக்கீரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சுட சுட சாதத்தில் இந்த புளிச்சக்கீரை போட்டு சாப்பிட்டா சொல்லணுமா என்ன, சொர்க்கமாக இருக்குங்க. புளிச்சக்கீரை டேஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. இன்னைக்கு உங்களுக்கு சாதத்தோடு தான் இந்த புளிச்சக்கீரை வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன், ஏன்னா மெயினாக இது சாதத்துக்கு வச்சு சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கீரைக்கு நடுவில் அப்படியே ஒரு குழி பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ பொருள் போட்டிருக்க, எண்ணெய் நிறையா ஊற்றுற, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் எப்பயும் எப்படி சாப்பிடுவோமோ அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி எங்கள் அம்மாவுடைய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம், எல்லாருக்குமே பிடிக்கும். இது மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. இந்த நாக்கு செத்து போய் கிடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைமில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஏன்னா எங்கள் அம்மாட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது, அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். இவ்வளோ ஸ்பெஷலான ரெசிபியை இன்னைக்கு உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு மெயினான டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வதக்கி போடுற மசாலா, இதுக்கு தனியாக ஒரு பொடி வறுத்து போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் சொல்லலாம். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கீரையோட சுவை. அதே மாதிரி இந்த கீரைக்கு நம்ம இதுக்கு பொருட்கள் போடுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கீரை அளவு இவ்வளோ வந்ததுன்னா நம்ம போடுற பொருட்கள் அளவு அதை விட 2 மடங்காக இருக்கணும், அப்போதான் இதோடைய டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு தக்காளி நான் கூடுதலாக போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், என்னடப்பா புளிச்சக்கீரை புளிப்பாக இருக்கும், அதுக்கு போய் இந்த சங்கீதா பிள்ளை இவ்வளோ தக்காளி போட்டிருக்காளேன்னு நினைக்காதீங்க. ஸோ புளிப்பு புளிப்பு தான் எடுக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க, அதையும் மீறி உங்களுக்கு டேஸ்ட் புளிப்பா இருந்ததுன்னா உங்க கீரையோட வாட்டம்னு அர்த்தம். ஸோ நீங்க எப்பயுமே வாங்குறவங்க கிட்ட கீரை வாங்குங்க, அதாவது புளிப்புத்தன்மை ரொம்ப இல்லாத மாதிரி கொடுங்கன்னு கேளுங்க. அது மட்டும் கிடையாது, கொஞ்சம் கொழுந்து கீரையா இருக்கிற மாதிரி வாங்குங்க. ரொம்ப முத்தனை கீரை வாங்கினீங்கன்னா அதுல புளிப்புத்தன்மை கூடுதலா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம், கீரை வேக வைக்கிறது. கீரை வேக வைக்கும் போது இவ்வளோடு தண்ணி வச்சிங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை கீரையிலே இருந்துடும், அப்போ புளிப்பு கூடுதலாக இருக்கும் நம்ம கீரை கடைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி இதுக்கு காரமும் அதிகமாக பிடிக்கும், ஏன்னா புளிப்பு இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து போடும்போது அதுக்கு தகுந்த காரமும் இருக்கும் புளிப்பும் இருக்கும். ஸோ நான் போட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், ஏன் இவ்வளோ போடுறேன், ஏன் இப்படி செய்கிறேன்னு. ஸோ நீங்கள் வீடியோவில் பொருட்கள் அதிகமாக போடுறேன்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்படி போடுங்க. அதாவது சங்கீதா பிள்ளையை நம்பினா இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது என்ன புளிச்சக்கீரை தானே, இதெல்லாம் என்ன பெரிய டேஸ்ட் கொடுத்துட போகுது அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு அமிர்தன் கூட நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கொடுத்தீங்கன்னா சும்மா வச்சு கட்டுவேன், அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இப்ப நான் சொன்ன அளவுகளும் நான் சொன்ன டிப்ஸும் மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க. இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். குளிப்பறிச்சு உள்ள எண்ணெய் ஊத்தி இருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பார்க்கும் போதே இவ்வளவு சூப்பரா இருக்கு, இது சாப்பிட சொல்லி தரணுமா என்ன? நான் சொன்னேன்ல இது எப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. நீங்க நிறைய செஞ்சீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சில்வர் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஒவ்வொரு பாக்ஸா எடுத்து கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ அப்பப்ப எடுத்து லைட்டா சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும். இந்த கீரையை செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்றதை விட அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் இப்படி நாட்கள் படப்பட இதோட ருசி கூடிக்கிட்டே போகும். ஒவ்வொரு நாளும் இதை நல்லா சூடு பண்ணணும், அவ்வளவு செம்மையா இருக்கும். இது கீரை தான். மெயினா கீரைக்கு பாத்தீங்கன்னா யாரும் கொத்தமல்லி தலை கருப்புல தலை போட மாட்டாங்க. இங்கதான் இருக்குது எங்க அம்மா ஸ்டைல் நான் சொல்லுவேன். சோ இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இப்ப டேஸ்ட் பாத்துருவோம். அப்படியே கொஞ்சமா கீரை எடுங்க. இப்ப அப்படியே சாதத்தோட வைங்க, சுட சுட சாதமா இருக்கணும். அப்படியே நல்லா பிசைஞ்சு, அதே மாதிரி இதுக்கு ரொம்ப எல்லாம் கீரை தேவைப்படாது. அப்படியே லேசா கொஞ்சம் பட்டும் படாம தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படியே நாக்குல எச்சு ஊறுது. நல்லா பசஞ்சிட்டுங்க, இனிமே வஞ்சனே கிடையாது. கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்ருவோம். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்கிறேன். நான் கேரளாவில் ரொம்ப நாளாக இருந்ததுனால அங்கே புளிச்சு கீரை கிடைக்கல. எங்கள் அம்மாவுக்கு இப்போ நான் போனேன். ஸோ அங்கேருந்து அந்த கீரை எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு தெரியும் கீரை எப்படி வாங்கினா டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இளம் கீரையாக வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். ரொம்ப புளிப்பாக தெரியல, எல்லா பொருளும் அவ்வளோ கணக்கு கச்சிதமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சங்கீதா பிள்ளை நம்பினீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் யாரும் அவ்வளோ சரியா செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் பெருசா டேஸ்ட் இருக்கான்னு. அது மட்டும் கிடையாது, புளிச்சக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சேர்த்துக்கும் போதும். மெயினா பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நாங்க பிரெக்னண்டா இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி கண்ணுக்கு விருந்தாகவும் நாவுக்கு சுவை கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதாவது நான் எப்பயும் சொல்கிற சேம் டைலாக் தான், கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லன் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.